வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பிஸ்கட் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான பார்ட்டி ஸ்நாக். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 பெரிய ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறமா ஒரு 1 பெரிய ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேருங்க. இதில் இப்போ பால் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். பால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். கரைச்சதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி வரணும். அடுத்ததான் நம்ம க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே ஓரியோ யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிஸ்கட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் இல்லாத பிஸ்கட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பிஸ்கெட்டை அப்படியே அந்த மாவில் முக்கிக்கோங்க. இதை நீங்கள் வேணும்னா எண்ணெயிலையும் பொரிச்செடுக்கலாம், தோசைக்கல்லையும் சுட்டெடுக்கலாம். நான் இங்கே எண்ணெயே யூஸ் பண்ணாமல் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது சொலாரா ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையரோட வர பேஸ்கெட்டை வெளியெடுத்துடலாம். இதுக்கு மேலே நான் ஒரு பாஷ்மென்ட் பேப்பர் லைனிங் கொடுக்க போகிறேன், அதாவது பட்டர் பேப்பர். அந்த பட்டர் பேப்பருக்கு மேலேயும் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் அந்த பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி அடுக்குங்க. சோலார் ஏர் ஃப்ரையர் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதிலே ப்ரீசெட் மோட்ஸ் கூட இருக்குது. மீட், சிக்கன், ஃபிஷ் ஃப்ரைஸ், பீட்ஸா, கேக், இது எல்லாமே நீங்கள் ஒரே பட்டன் யூஸ் பண்ணியே செஞ்சிடலாம். அதை தவிர நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணி கூட செய்யலாம். நான் இங்கே 200 டிகிரியில் 6 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். நான் இங்கே டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வெளியில் எடுத்து திருப்பிடணும். ஏர் ஃப்ரையரில் நீங்கள் சூப்பராக கேக் செய்யலாம். இந்த ரெசிபி கூட கிட்டத்தட்ட ஒரு மினி கேக் மாதிரி தான் இருக்கும். நடுவில் இருக்கிற பிஸ்கட் கூட நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திருப்பி பாஸ்கெட்டை வச்சிட்டிங்கனாலே விட்ட டைம்லேருந்து அதுவே ஸ்டார்ட் ஆகிக்கும். இதோ முடிஞ்சிருச்சு, வெளியெடுத்துடலாம். இதுக்கு மேலே நீங்கள் பொடி பண்ண சர்க்கரையை தூவி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நான் ஹெல்தி ஸ்நாக்னெலாம் சொல்ல மாட்டேன். இது அக்கேஷ்னலாக டேஸ்ட்டாக செய்கிற ஒரு பார்ட்டி ஸ்நாக். இன்றைக்கி நான் சோலாரா ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். இந்த ஏர் ஃப்ரையரில் நீங்கள் எல்லா இந்தியன் ஃப்ரைட் ரெசிபீஸும் ட்ரை பண்ணலாம். இந்த ஏர் ஃப்ரையர் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளோட பிஸ்கட் ஃப்ரை இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.